உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வீட்டில் அழகா தோட்டம் போட்டுடுறோம், லான் போட்டுடுறோம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பல விஷயங்கள் இருக்குது. பாருங்கள் நேயர்களே, வணக்கம். போன வார நிகழ்ச்சியில் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராசஸ், அதாவது வந்து புல் தரை போடுறதுக்கு எந்த மாதிரியான புல் வகைகள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைன் கிராஸ், அதாவது வெயிலே வளரக்கூடிய ஃபைன் கிராசஸ், மெக்சிகன் கிராஸ், கொரியன் கிராஸ், பர்முடா கிராஸ். பர்முடா கிராஸ் அப்படின்னு சொன்னாக்கா அருகம்புல். கோர்ஸ் கிராசஸ், அதாவது நிழல்லே வளரக்கூடிய கோர்ஸ் கிராசஸ், அதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. ரிப்பன் கிராஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டீனோடாஃப்ரம் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்கும் அந்த இலைகள், அந்த மாதிரி நிறைய விதமான கோர்ஸ் கிராசஸ் இருக்குது. அதை பற்றிலாம் போன வாரம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அந்த புல் தரைகளை வந்து டெவலப் செய்யணும், அதாவது எப்படி வந்து அந்த மீடியம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து புல்லை வந்து நடணும், அதாவது டர்ஃபிங்காக நடலாம் அல்லது பறித்து நடலாம், இது ரெண்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த வார நிகழ்ச்சியில் வந்து அப்படி நடப்பட்ட புல் தரைகளை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து டர்ஃப்ட் கிராஸ், அதாவது வந்து பத்தையாக எடுத்து ஒட்டப்பட்ட ஃபைன் கிராஸ் புல் தரைகளை எப்படி பராமரிக்கணும். நம்ம வந்து பத்தையாக நம்ம வீட்டில் வந்து புல் தரைகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல இந்த நர்சரியில் தான் வச்சுருப்பாங்க ஜென்ரலாக. அந்த மாதிரி நர்சரிலேருந்து வந்து சதுர சதுரமாக பல அளவில் கிடைக்கும், ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றரைக்கு ஒன்றரை, இந்த மாதிரி பல அளவுகளில் வந்து அந்த புல் தரைகள் வந்து டர்ஃபாக கிடைக்கும். அந்த டர்ஃபை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம். நம்ம அந்த டர்ஃபை வச்சதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக தினமும் காலையிலையும் சாயங்காலமும் நல்லா தண்ணி பிடிக்கணும். கண்டிப்பாக ஃபைன் கிராசஸ் வந்து நல்ல வெயில் வர இடத்துல மட்டும்தான் வைக்கணும். வெயில் வர இடத்துல வச்சும் தினமும் காலையிலும் சாயங்காலமும் தண்ணியும் பிடிச்சாலும் சில சமயங்களில் வந்து அந்த புல் தரைகள் வந்து ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்து அங்கங்கே அங்கே பேட்ச் பேட்சாக வந்து காய ஆரம்பிக்கும். அதாவது ஒன்றா கலர் மாறும், அதாவது நல்ல பச்சையிலேருந்து ஒரு டல் க்ரீனுக்கு மாறும், மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி காயற சூழ்நிலை நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை தண்ணி நம்ம வந்து பற்றாக்குறையாக செய்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி காயுதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நிறைய தண்ணி ஊற்றுவோம். இந்த காயறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெர்மைட்ஸ், அதாவது கரையான் வந்து சில சமயம் வந்து புல் தரைகளில் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கரையான் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே அந்த புல் தரையில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணில் கரையான் இருந்து அது வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படியே அந்த புல் தரையோட டர்ஃபோடையே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுனாக்கா அந்த கரையான் வந்து அங்கே இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லது நம்ம செம்மண் எரு கலவை, செம்மண் மணல் எரு போட மாட்டோம் நம்ம, செம்மண் மணல் வேர்மி கம்போஸ்ட் கலவையில் வந்து செம்மண்ணில் வந்து கரையான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு அஞ்சாறு கரையான் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கூட அந்த புல் தரைகளை வந்து பேட்ச் பேட்சாக அங்கங்கே அங்கங்கே வந்து அது வந்து வேர்களை சாப்பிட்டு வேர்களை உண்பதன் மூலமாக அந்த திட்டு திட்டாக அந்த புல் தரைகள் வந்து காய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு டர்மைட் இன்ஃபெஸ்டேஷன் நடந்துச்சுனாக்கா நமக்கு முதல்ல தெரியாது. தொடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, புல் தரைகள் முதல்ல போடுறவங்களுக்கு வந்து இது வந்து கரையானால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது தெரியாது. தண்ணி பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நினச்சிக்கிட்டு நம்ம மேற்கொண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்போம். அதை தவிர்க்கணும். உடனடியாக நம்ம வந்து அது கரையானால் வந்திருக்குதாங்கிறத நம்ம பரிசோதித்து பார்க்கணும். எப்படி பரிசோதனை செய்கிறது? காலையில் எழுந்துட்டு அந்த கரையானால் வாடி இருக்கிற பகுதிகளோ அல்லது காஞ்சி போயிருக்கிற பகுதிகளையோ புல்லை நம்ம லேசாக தொட்டு இழுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ரெஷரே கொடுக்க வேணாம், லேசாக தொட்டு இழுத்தோம்னாக்கா அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்து அந்த புல் வந்து வெளியில் வந்துடும். பசுமையாக இருக்கிற புல்லே, காஞ்ச புல்லே இல்லை, பசுமையாக இருக்கிற புல்லே வந்து பஞ்சு பஞ்சாக வெளியில் வரும். அப்படி ஒரு பசுமையான புல்லே வந்து பஞ்சு பஞ்சாக வெளியில் கையில் வருது அப்படின்னு சொன்னாக்கா கீழே வந்து கரையான் இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு ஆறு மணி ஆறரை மணி பொழுதுக்கு நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் தோட்டத்தில் புல் தரையை போய் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு நாலஞ்சு கரையான் அது மேலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம இயற்கை முறைகளில் வந்து இதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். கண்டிப்பாக வந்து சில கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் தான் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் பெஸ்டிசைட், ஒரு குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லி மருந்து மட்டுமே வந்து கரையான் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வைக்கிற கடைகளில் போய் கேட்டிங்கனாக்கா இந்த கரையான் அழிக்கிறதுக்கான மருந்தை சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதை மட்டும் போட்டாலே போதும், கரையான் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரீட் பண்ணும்போதே கரையான்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். ஒருவேளை ஒரு மாதம் பொறுத்து ரெண்டு மாதம் பொறுத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வந்து வந்துச்சுனாக்கா மறுபடியும் இதை வந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரையான்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் அந்த டர்ஃப்ட் கிராஸ் வந்து உங்கள் இடத்துல வந்து வேர் ஊன்ற வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த கரையான் பிரச்சனைகள் வந்து அவ்வளவா வராது. எப்போ வரலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை நீங்கள் மறுபடியும் ஒரு வருஷம் பொறுத்து கொஞ்சம் செம்மண் எதனா போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த செம்மண்ணில் வந்து இந்த கரையான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
டர்ஃப் கிராஸை பொறுத்த வரைக்கும் கரையான் ஒரு பெரிய பிரச்சனை. டர்ஃபிங் பண்ண புல்லில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து களைகள் முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நம்ம வந்து களைகள் முளைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டோம், மண்ணை மூடியாச்சு. ஸோ அதனால் களைகள் வந்து அந்த புல்தரையை விட்டு வெளியில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. டர்ஃப் கிராஸில் வரக்கூடிய ஒரே பிரச்சனை கரையான். இந்த கரையானை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கிராஸை வந்து நம்ம நல்லபடியாக லான் கிராஸை கொண்டு போயிடலாம். ரெண்டாவது, எடுத்து நடப்பட்ட புல். சில சமயங்களில் வந்து டர்ஃபாக இருக்கிற புல்லையே ஃபைன் கிராஸஸே நம்ம என்ன செய்வோம், எடுத்து பிரித்து நடுவோம். அதாவது நமக்கு வந்து ஏரியா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஒரு 1000 சதுரடி 2000 சதுரடி இருந்துச்சு, அவ்வளவு இடத்துக்கு வந்து நம்ம வந்து புல் வந்து பத்தையாக வாங்கி நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னாக்கா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வாங்கிட்டு நம்ம அதை பிரித்து நடுவோம். அப்படி பிரித்து நடுற சூழ்நிலைகளில் வரக்கூடிய முதல் பிரச்சனை களைகள். அதாவது நம்ம வேர்மி கம்போஸ்டே போடுறோம், இல்லை எருவே போடுறதே கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட மண்ணுக்குன்னு சில களைகள் இருக்கும். நம்ம போடுற செம்மண்ணுக்குன்னு சில களைகள் இருக்கும், நம்ம மண்ணிலேயே சில களைகள் விதைகள் விழுந்திருக்கும், அந்த களைகள்லாம் வந்து முளைக்க துவங்கும். ஏன்னா எடுத்து நடப்பட்ட புல்லில் வந்து நிறைய ஸ்பேஸ் கேப்ஸ் நிறைய இருக்கும், அந்த கேப்ஸில் வந்து இந்த களை விதைகள்லாம் வந்து மெல்ல மெல்ல வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து நம்ம பிரித்து நடப்போகிறோம், புல்லை வந்து பதையிலிருந்து பிரித்து நம்ம வந்து டிப்ளிங் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு தேர்ந்த களை எடுக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒரு தோட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 2-3-4 நாள் கழிச்சோ இல்லை ஒரு 10 நாள் கழிச்சோ நம்ம வந்து கூப்பிட்டு அவங்கள வேலை செய்ய சொல்லணும். களை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளால் இயலாத காரியம். சில சமயங்களில் வந்து எது களை எது புல் அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இந்த விஷயத்தில் வந்து யார் கைத்தேர்ந்துருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் அவங்கள களை எடுக்க சொன்னோம்னாக்கா இந்த களையை வந்து சுத்தமாக அப்புறப்படுத்திடலாம். பிரித்து நடப்பட்ட புல் ஒரு 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடும். அது கவர் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி கிடையாது. புல்தரைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நோய்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். பனிக்காலங்களில் வந்து ஃபேரியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஒன்று வரும். அந்த நோய் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்துட்டு சீக்கிரமாக தானவே போயிடும். அதுக்கு வந்து நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. புல்தரைகளை பொறுத்த வரைக்கும் டெர்மைட்ஸ் அதாவது கரையான்கள் மட்டும்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட் அதாவது முக்கியமான ஒரு பூச்சி. நோய்கள் ரொம்பவே குறைச்சல். புல்தரைகளுக்கு மெயின்டெனன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் மோவிங். அதாவது புல்தரைகளை வந்து சரியாக மோவ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னாலே புல்தரைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல மோவர் அதாவது ஒரு நல்ல மெஷினோ அல்லது கையில் வச்சு கத்திரிக்கக்கூடிய ஒரு அளவரையோ புல்தரைகளை வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மோவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்கள் புல்தரை ரொம்ப நல்லா அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சை பசையில் கார்பெட் மாதிரி இருக்கும். இருந்தல்லவோ படுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்கிறாங்க. இருந்தல்லவோ படுக்க வேண்டும் அப்படின்னா எதையும் எடுத்தேன் கவுத்தேன் செஞ்சிட முடியாது. இப்போ படுத்துக்கணும்னா நான் நின்றுக்கிட்டு தடால்னு அப்படியே விழ முடியுமா? விழுந்தால் என்ன ஆகுறது? மண்டை தான் உடையும். உட்காந்து அப்புறமா தானே படுக்க முடியும். இருந்தல்லவோ படுக்க வேண்டும். எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறை தவறி நடக்கக்கூடாதுங்கிறத பழமொழி ரூபமாக நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எந்தவித பிரச்சனையும் அண்டாதபடி என்றென்றும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.